வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். இன்றைக்கி நம்ம காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 5 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு வேணும்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நல்லா கட்டி கட்டாமல் இதை வந்து நல்லா கலந்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1 கப் தண்ணி ஊற்றுறேன் இதில். ஸோ நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை மாவோட கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் எனக்கு வந்து 1 கப் தண்ணி வந்து சரியாக இருந்துச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றலாம் எடுத்து. ஸோ இது வந்து தோசை மாவு மாதிரி இருக்கணும், ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா வராது. ஸோ ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அதில் வந்து கீழே கரெக்டாக வந்து விழும், ரவுண்ட் ரவுண்டாக வரும் நமக்கு. ஸோ இதே மாதிரி வந்து ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ ஒரே இடமா அதை வச்சுட்டே இருக்கக்கூடாது. அந்த கரண்டியை மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் வேறு வேறு இடத்துல விழும். ஒரே இடத்துல விழுந்து அப்படியே வந்து ரொம்ப கெட்டியாக அதே இடத்துல வந்து எல்லாம் செட்டில் ஆகிடும். அதனால் அந்த கரண்டியை வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து குக் பண்ணுறதுக்கு 3-4 மினிட்ஸ் ஆகும். இப்போ லைட் எல்லோவாக இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் கோல்டன் ப்ரௌனாக மாறிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், தீயை விடாமல் கரெக்டாக எடுத்துடணும் நம்ம. ஸோ நான் காரா பூந்திக்கு மாவு கரைக்கும் போதே அதுலேயே மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. பட் ஒரு சிலர் வந்து வெறும் அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் கலந்துட்டு பூந்தி போட்டுட்டு அப்புறம் இந்த மசாலா ஐட்டத்தை மேலே போடுவாங்க. பட் அந்த கிட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அதுங்க கண்ணிலெல்லாம் பட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குழந்தைங்களுக்காக. ஸோ அது எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒன்று தான். ஸோ இது இப்படி தான் நான் பூந்தி போடுவேன். நீங்கள் வேணும்னா அதுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அப்போ தான் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி விழும், இல்லை ஒரே இடத்துல விழுந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இப்படி தான் வந்து கரண்டியை சுற்றி சுற்றி விடணும் அப்பப்போ. ஸோ இது கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் 2-3 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இந்த ஸ்நாக்கை. ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது, கலர் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இந்த பூந்தி கூட வந்து சேர்க்கறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கடலை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது வந்துட்டு 1/2 கப் கடலை இது. ஸோ கடலை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு எடுத்துடலாம். தீயை வைக்காமல் கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை வறுத்துக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, நம்மளோட மொறுமொறு காரசாரமான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது செய்கிறதுக்கு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.